அஸ்ஸலாமு அலைக்கும். அதிராம்பட்டினத்தில் காதிர் முஹிதீன் மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் ஆசிரியர் ஜனாப் ஹாஜி முகமது அவர்களுடன் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி கடந்த 25/7/2024 அன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாள் தலைமை ஆசிரியர் ஐயா தர்மலிங்கம், வணிகவியல் மற்றும் கணக்கு பதிவியல் ஆசிரியர் சீனிவாசன், பிடி ஆசிரியர் ராமச்சந்திரன், பாட்டினி ஆசிரியர் நாகராஜன் உள்ளிட்டோர் வருகை தந்தனர் மற்றும் 50-க்கும் மேற்பட்ட மாணவர்களும் இதில் கலந்து கொண்டனர். திடீரென ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து ஆசிரியர்களும் உரையாற்றினர். அதன் ஒரு பகுதியாக முன்னாள் தலைமை ஆசிரியர் திரு ஐயா தர்மலிங்கம் அவர்களின் உரை, அதனைத் தொடர்ந்து பாட்டினி ஆசிரியர் நாகராஜன் அவர்களின் உரை இந்த வீடியோவில் காணலாம். என்னை மாற்றி திருநிலை இந்த ஊரில் வந்து வேலை பார்க்கணுன்றது எனக்கு வந்து கட்டாயம். என்னுடைய நண்பனோடவன் சுப்பிரமணியம் ஸ்கூல் என்னோட கற்றுக்கிறேன். வேற ஒரு இதில் பார்த்தவங்க நான் எனக்காக வந்து கதையை உட்காந்து உட்காந்துருக்கும்போது மூணாவது நம்பர் வழியில் என்ன பண்ணுறீங்க இது என்ன பண்ணிருக்கீங்க நீங்கள் எல்லாம் ஒன்றுக்கு அதை பண்ணனே மாதிரி என்ன பண்ணுறீங்க. இது போன்ற வாய்ப்பு தானாக வந்திருந்தேன். நான் எங்கேயுமே முயற்சி பண்ணது கிடையாது. அவையும் இந்த நேரத்தில் கல்வி தந்தையை வளர்க்க முடியும். அதுக்காக எந்திரிச்சேன் அவருக்கு தான் நன்றி. தலைமை ஆசிரியர்களாக நான் கேட்கிறேன். என்ன சொல்றீங்கன்னு கேட்டார். உண்மையிலே என்ன சொல்றதுனாலும் எதை சொன்னாலும் தப்பாகவும் முடியலாம். அவர் இஷ்டப்பட்டா போறது அவர் என்ன பண்ணாரு எந்தெந்த வச்சிடும். அப்படி ஒரு 4-5 வருஷம் பல்வேறு வகையான மாணவர்கள் தான் பார்த்துருக்கோம். ஆசிரியர்கள் ஒரு சிறந்த ஆசிரியர், ஒரு விளையாட்டு ஆசிரியர். விளையாட்டு ஆசிரியர் தொழில் பண்ண ஆரம்பிச்சதுன்னு எந்த விதமான குறைபாடுகள் இருந்தாலும் தலையே தானே எல்லா தேர்தலும் எந்த குறையும் சொல்லுங்க பண்ணுறாங்க. அப்போதான் உணர்ந்தேன் ஒரு காரியத்தை அடுத்தவர்கிட்ட போட்டு போய் குறை சொல்றது வந்து ஒரு பராமரிப்பாக கரெஸ்பாண்ட் என் மீது ஒரு குறை ஒன்று இருந்துச்சு. எந்த பிரச்சனையுமே எனக்கு கொண்டு வரலையேன்னு தான் பிரச்சனை. ஏமாறணும் காலத்து வேற விதமாக வந்து அப்போ நான் இருந்து எக்மாஸ்டராக இருக்கும் பிரச்சனை எங்கே கொண்டு வருவோம் போட்டால் அந்த பிரச்சனை அங்கே தீர்க்கணும். அப்படி தீர்க்க முடியலைன்னா அந்த மாதிரி என்ன பொருள் பல பிரச்சனைகள் வந்தாலும் கூட கிடையாது. எனக்கு நண்பர்கள் அப்படின்னு சொல்ற நண்பர்கள் ஏதாவது 10 பேர் தான் இப்போ ஆரம்பிச்சோம். அந்த 10 டீச்சரும் ஒன்றா பண்ணுவோம். ஏன் பிடிக்கலாம் படிச்சவங்களாம் அதையெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு அற்புதமான ஒரு அழிவு. இந்த மக்கள் ரொம்ப முறையாக ஒரு நீதி அவர்களுடைய கருத்துக்களை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு. அப்படிப்பட்ட நேரத்தில் எனக்கு கிடைத்த வாய்ப்பு இவர் சொன்னது மாதிரி அதை தயார் பண்ணுறதுக்கே எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகிடும். அவன் சரியாக வரணும் வந்த நேரத்தில் நான் சரியாக அப்போ நாங்கள் வந்து சேரணும். அங்கே வந்து அண்ணன் பையன் இங்கே படித்தவங்க சரி தரையாக செஞ்சுருக்கோம் அப்படின்னா அங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கேட்டுக்கிட்டாங்க. எங்கே வர்றீங்க எந்த இடத்துல வர்றீங்க ஒரு நிமிடம் தான் கேட்டு கொடுத்தாரு. அப்புறம் வந்து பார்த்தது சரியான இடத்துக்கு சரியான நேரத்தில் வந்து கேட்டுருக்கான். இந்த மாதிரி ஒரு கருத்துல சொல்லி வாங்கி கொடுத்துருக்காங்க. நன்றி. இந்த அல்லாவுக்குனால அவர் தான் என்னை அழைச்சி அதிகமாக நான்
நான் தேசவர்களுடைய கருத்துக்கள் அனைத்தையும் என்னுடைய ஆசிரியர்கள் ஆரம்பத்தில் ஆரம்பித்தான் பேச்சு ஆகணும் அப்படின்னாங்க. நான் வந்து பேசுவதற்கு இப்ப முடியாது, அடுத்த தடவை சேர்ந்த முடிச்சு ஐயா வந்ததே பெரிய ஐயா என்று சிந்ததாக சொன்னாலும் கூட ஒரு நல்ல நிக்னேம் கிடைக்கும். உண்மையிலேயே பாராட்டுகிறேன். ஐயா என்று சொன்னால் உயர்ந்தவன், ஐயா என்று சொன்னால் தந்தை என்ற மனிதர்கள் நல்ல எண்ணங்கள் இருந்தால் அவன் தானாகவே நேரம் யாரும் தேவை. ஏன் அவன் நம்ம மண்ணுக்கு வச்சுருக்கலாம் ஆண்டவன் தேவையில்லாமல் எந்த ஒரு செயலும் செய்யல. இவருக்கு இப்படி பண்ணியிருக்காங்களே, இவங்க அப்படி பண்ணியிருக்காங்களேன்னா அந்த நேரம் ஒரு கொஞ்சம் வந்து மண்பாண்டம் செய்வேன். எல்லா மண்பாண்டமும் சரியாக இருக்குது, ஏதாவது ஒன்று வளர்ந்து போகிறது இல்லையா, நொறுங்கி போகிறது இல்லையா, நிற்காமல் கலந்து போகிறது இல்லையா, இது மாதிரி தான் வாழ்க்கை. இவர் சொன்னது போல இன்றைய நிலமே நீங்கள் அறிஞ்சு பார்த்துக்கலாம். எனக்கு கிடைக்கப்படாத தேர்தல் அழகாக அதே நேரத்தில் நிலவுமாக கேட்டுக்கொண்டு இந்த ஒரு மாலையில் பூவுடன் சேர்ந்த நாலு மனங்கள் என்ற வகையில் இந்த ஆசிரியர் நான் இந்த நேரத்தில் நிறைவு கூறுகின்றேன். என்னை ஒரு அதாவது நான் இந்த பள்ளிக்கு 89 வரும்போது எனக்கு இவங்க எல்லாமே அதில் நான் சொல்லிட்டு அவங்க ஆச்சாரியம் சொல்லிட்டாங்க. எனக்கு இந்த பணிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததும் எனக்கு ஒரு இல்ல வாங்கிய திறம்பட நீங்கள் நடத்திட்டு அதுக்கு சார் தான் மூல காரணம் என்று சுற்றி காமிச்சாங்க. அதை நான் எப்போதும் மறக்க மாட்டேன். ரெண்டு வகையிலுமே அவங்க எனக்கு எதிர்ப்பாக இருந்தாங்க. ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் நான் சொல்லிட்டு நேரத்துடைய அனுபவத்தை நிறைவு செய்து கொள்கின்றேன். சக ஆசானங்கள்லாம் இருக்காங்க உருவாக்குனாங்க, அதாவது இந்த அதிராமட்டினா மண்ணு என்னுடைய வாழ்வை உருவாக்கியது போல என்னுடைய வளமான வாழ்க்கைக்கு இவங்கெல்லாம் உறுதுணையாக இருந்தாங்க. அந்த வகையில் நான் இந்த தருணத்தில் நன்றியோடு நிறைவு கூறுகிறேன். இந்த நிலைமைக்கு நான் உயர்ந்திருக்கேன் அப்படின்னா நான் பல முறை சொல்லியிருக்கேன். படிக்கிற காலத்தில் கூட நான் அதிக அளவு நான் படித்ததில்லை. ஆனால் நான் 89 பிஎட் முடிஞ்ச கையோட பணிக்கு சேரும் போது கட்டாயமாக நான் படிக்கிறது ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டேன். படிக்கக்கூடிய காலத்தை விட நான் வேலைக்கு உடனே சேர்ந்த உடனேயே படிக்கணுங்கிற ஒரு கட்டாயத்தில் தள்ளப்பட்டதுக்கு மூல காரணமே என்னுடைய மாணவர் செல்வங்கள். நான் அதிக அளவு படிக்கணும், அதிக அளவு மாணவர்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுத்த இந்த மாணவ செல்வங்கள் நான் எப்போதுமே மறக்க மாட்டேன். எந்த ஒரு தரத்துலையும் அதராமட்டத்து மாணவர்கள் விட்டுக்கொடுத்ததே கிடையாது. ஏன்னா சொல்வாங்க 1000 முறை எழுதுவாங்க, ஆனால் உண்மையிலேயே நம்ம அதராமட்டம் மண்ணில் வாழக்கூடிய மாணவ செல்வங்கள் அனைவருமே எங்களிடம் படித்த அனைத்து மாணவர்களுமே நல்ல ஒரு திறன்மிக்க மாணவர்கள், மரியாதை மிக்க மாணவர்கள், அதாவது மூத்த ஆசிரியர்களை வணங்கணும் மதிக்கணும் அப்படிங்கிற மாணவர்கள். நான் என்ன போனாலும் சொல்றேன், பல பிள்ளைகளுக்கு நாங்கள் போய் பணியாற்றிருக்கோம், ஆனால் இந்த அறாம் மட்டத்துடைய மாணவ செல்வங்கள் நாங்கள் எங்கே போனாலும் மறக்க மாட்டோம், எந்த ஒரு புள்ளியை விட்டு கொடுக்க மாட்டோம். எங்களுடைய அன்பு எப்போதுமே உங்களுக்கு உண்டு. நீங்கள் இந்த காட்டக்கூடிய அன்பை நாங்கள் எப்போதும் மறக்க மாட்டோம். உன்னதமான ஒரு பொழுது, ஒரு அற்புதமான ஏற்பாடு, எல்லாத்துக்குமே இறைவனை நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி.